எலக்ட்ரிக் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, குறைந்தபட்ச நாய்ஸ், லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பத்தி பேசினாலும் பிராக்டிக்கலா அனைவராலையும் வாங்கி உபயோகிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கு எலக்ட்ரிக் கார்கள். இதற்கு காரணம் குறைவான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மற்றும் இந்த கார்களோட எக்ஸ்ட்ரீம்லி ஹை பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸும் அதிகமாகிட்டே வருது. அஃபோர்டபுள் பிரைசிங்ல நிறைய கார்ஸ் லான்ச் ஆகிட்டே போகுது. இதன் காரணமா இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ்க்கு மாற்றாக நாம யோசிக்கிற அளவுக்கு எலக்ட்ரிக் கார்கள் பேசு பொருளா இருக்கு. அந்த விதத்துல சமீபத்துல எம்ஜி நிறுவனம் 7.98 லாக்ஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிற எம்ஜி கோமட் இவியையும், மறுபக்கம் இந்தியாவின் அஃபோர்டபுள் இவியான டியாகோ இவியையும் 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட் குள்ள எலக்ட்ரிக் கார் வாங்குறவங்களுக்கு எந்த கார் சிறந்ததா இருக்கும், இந்த ரெண்டு கார்களோட கம்ப்ளீட் கம்பாரிசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த ரெண்டு கார்களோட டைமென்ஷனை வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸா டியாகோ பெரிய சைஸ்ல தெரியும். இதற்கு காரணம் டியாகோ 3769 மில்லிமீட்டர் லென்த்ல இருக்கு, வேற எம்ஜி 3 மீட்டருக்கும் குறைவான 2974 mm தான் இருக்கு. கிட்டத்தட்ட 0.8 மீட்டர்ஸ் லென்த் டிஃபரன்ஸ் வருது இரண்டு கார்களுக்கும். விட்த பொறுத்த வரைக்கும் டியாகோ 1677 mm, எம்ஜி கோமட் 1505 mm இருக்கு. இந்த ரெண்டு டைமென்ஷனுக்கும் மேக்கப் பண்ற வகையில கோமட் டாலஸ்ட் காரா இருக்கு. டியாகோட 1536 mm ஹைட் அப்படிங்கறத தாண்டி 1631 mm இருக்கு எம்ஜி கோமட். சோ ஓவரால் டைமென்ஷன்ல டியாகோ இவி கிளியர் வின்னரா இருக்கு. பேட்டரி பேக்க பொறுத்த வரைக்கும் கோமட் இவில 17.3 kWh பேட்டரி வருது. டியாகோட லோ பவர் வெர்ஷன்லயே 19.2 kWh பேட்டரி வருது. ரேஞ்ச பொறுத்த வரைக்கும் டியாகோ இவில 250 km ரேஞ்ச் ப்ரொவைட் பண்றாங்க, பட் எம்ஜி கோமட் 230 km ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுது. இந்த ரெண்டு கார்களோட பவர் அவுட்புட்லயும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. டியாகோ 61 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுவே எம்ஜி காமட் 42 PS தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெண்டு கார்களோட டார்க் அவுட்புட் சேமா தான் இருக்கு. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியாகோ இவில 7-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வித் ஹார்மன் ஆடியோ, எலக்ட்ரிக் ஆட்டோ ஃபோல்ட் ஓஆர்விஎம்ஸ், 4 ஸ்பீக்கர்ஸ், டிபிஎம்எஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அப்படின்னு ரெகுலரான டாடா கார்ஸ்ல வர அனைத்து ஃபீச்சர்ஸோட லோட் ஆயிருக்கு. மறுபக்கம் எம்ஜி காமட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மிகப்பெரிய 10-inch டிஸ்பிளே, 1 ஃபார் இன்ஃபோடெயின்மென்ட், 1 ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. மத்தபடி பவர் விண்டோ, கீலெஸ் என்ட்ரி, டிபிஎம்எஸ், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால டியாகோட எம்ஜி கோமோ டிவி ரெண்டு இடத்துல ஸ்கோர் பண்ணது. முதலாவது காம்பாக்ட் டைமென்ஷன். நீங்க ஒரு பிஸியான சிட்டில இருக்கீங்க, டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு அவைலபிள் ஆயிருக்கு, காம்பாக்டான டைமென்ஷன் தான் உங்களுடைய பிரதானமான பையிங் பாயிண்ட் அப்படின்னா எம்ஜி கோமோ டிவி ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் ஆயிருக்கும். லேட்டஸ்டான ஃபுல் சைஸ் எஸ்யூவிஸ்ல வர மாதிரி பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் உங்களுக்கு தேவை அப்படின்னா எம்ஜி கோமோ டிவி ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ் ஆயிருக்கு. மற்றபடி ஒரு பிராக்டிக்கல் காருக்கு தேவையான அனைத்து விஷயங்கள்லயுமே டியாகோ இவி தான் ஸ்கோர் பண்ணுது. உதாரணத்துக்கு டியாகோட பாடி ஷெல் ஏற்கனவே 4-star சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம டியாகோல இருக்கிற 4 doors பிராக்டிகாலிட்டியை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். எம்ஜி கோமட்ல 2 door அப்படிங்கறதுனால என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்பவே கடினமானதாக இருக்கும். பட் பே பண்ற பிரைஸுக்கு அதிக வேல்யூ ப்ரொவைட் பண்றது டியாகோ இவி அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. உங்களுடைய சாய்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.